முதல்ல தூக்கம் உங்களுக்கு தேவையில்லை, இதுதான் உண்மை. தூக்கத்தை பத்தி வேணா நான் பேசிடுறேங்க. தூக்கத்தை பத்தி ஏற்கனவே டிவியில எந்த அளவுக்கு இருக்கு தெரியல. தூக்கத்தை பத்தி நான் பேசிடுறேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு கண்டிப்பா 6 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும் சொல்றாங்க இல்லைங்களா. முதல்ல அதுவே தேவையில்லை. நம்ம உடம்புக்கு மொத்தம் 3 விதமான வேலை கொடுக்கணும். ஒண்ணு உடல் சார்ந்த வேலை, இன்னொன்னு புத்தி சார்ந்த வேலை, இன்னொன்னு மனசு சார்ந்த வேலை. இந்த பியூன் இருக்காங்க ஆபீஸ்ல, அவருக்கு உடம்பு சார்ந்த வேலை. ஏப்பா இங்க வாப்பா, இந்த பயல் போட்டு அங்க போய் பேக்ல போய் பணம் கட்டிட்டு வா, இந்த குப்பை கொண்டு போட்டு. இங்க என்ன பண்ணுவாங்க, புத்திக்கு வேலை தருவாங்களா, மனசுக்கு வேலை இருக்கா, உடம்பு மட்டும் வேலை. மாடு மாதிரி சொன்னதை செஞ்சா, இது உடம்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யற குரூப். இந்த முதலாளி எல்லாம் ஒரு கம்பெனியோட ஓனர் இருப்பாங்க, உடம்புக்கு வேலையே இல்லை, சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க, போன் மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. மூளைக்கு ஏன் வேலை, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், யார் எப்படி வேலை வாங்கலாம். வேலை உடம்புக்கு இல்லை, புத்திக்கு வேலை. இவங்க ஒரு குரூப். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அந்த மனசுக்கு வேலை, மனசுக்கு மட்டுமே வேலை. வீட்டுக்கார எத்தனை மணிக்கு வருவாரு, பணத்தை ஸ்கூலுக்கு போச்சு வந்துச்சா, எப்படி உட்காந்துட்டு ஸ்பீரிங்ஸ், இந்த மாதிரி மூணா பிரிச்சுக்கலாங்க. இதுல உடம்புக்கு வேலை கொடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தூக்கம் வரும், தூக்கம் தேவை. புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தா தூக்கம் வராது, தூக்கம் தேவையில்லை, எதிர்பார்க்காதீங்க. அப்ப என்ன வேணும், தூக்கம் வேண்டாம், ஓய்வு வேணும், ரெஸ்ட். தூக்கம் வேற, ரெஸ்ட் வேற, இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு தொழிலாளியும் முதலாளியும் நைட்டு 10 மணிக்கு படுக்கிறாங்க. தொழிலாளி படுத்தவுடனே போட்டு தூங்கிட்டாங்க, முதலாளிக்கு தூக்கமே வரல. இவருக்கு ஒரே கோபம், எங்கிட்ட வேலை செய்யற பையன் படுத்து தூங்கிட்டா, என் பேங்க்ல கோடிக்கணக்கா படம் இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன், அவரு உடம்புக்கு வேலை கொடுத்தாரு, அவருக்கு தூக்கம் தேவை, தூங்கிட்டாரு. நீங்க புத்திக்கு வேலை கொடுத்தீங்க, உங்களுக்கு ஓய்வு வேணும், தூக்கம் வேண்டாம். ஆனா தூக்கம் வரல, வராதது ஏன் எதிர்பார்க்கறீங்க. அதாவது காலையில 9 மணிக்கு ஒரு துணி கடை திறக்கிறாங்க, எல்லா துணியும் ஒழுங்கு அடிக்கி வச்சிருக்கோம், கஸ்டமர் வருவாங்க துணி எடுத்து கலச்சு கலச்சு போடுவாங்க. நைட் 9 மணிக்கு ஷட்டர் சாத்துவாங்க பாருங்க, பகல்ல வியாபாரம் பண்ணும் பொழுது திரும்பி அடுக்கி வைக்கிறதுக்கு டைமே இருக்காது, அவ்வளவு பிஸியா வேலை நடந்துருக்கும் போது. இப்போ 9 மணிக்கு ஷட்டர் சாத்துவாங்க, எல்லாம் வீட்டுக்கு போக மாட்டாங்க. காலையிலிருந்து அடிக்கி கலச்சு போட்டத எல்லாம் அடுக்கி வச்சுட்டு 1 மணி நேரம் ஷட்டர் சாத்தின ஷட்டருக்குள்ள வேலை செஞ்சு வீட்டுக்கு போவாங்க, அப்பதான் கால கடை தர முடியும். அந்த மாதிரி காலை எந்திரிச்சு என்ன பண்றோம், மனச களைச்சு போறோம், புத்திய களைச்சு போறோம், அடிக்கி வைக்கிறதே கிடையாது, அவ்வளவு பிஸி. யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 நேரம் போறதுல சும்மா கண்ணை மூடி 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்றீங்களோ, அமைதியா சும்மா இருக்கிறீங்களோ, அப்பதான் அடிக்கி வைக்கணும். அதை யாரும் செய்யறதில்லை. பல பேர் சும்மா இருந்து என்ன பண்ணுங்க, சும்மா யாரும் இருக்கிறது இல்ல, சும்மா இருக்கிறது என்ன, மனசுக்கு வேலை கொடுக்காம இருக்கிறது. சும்மா இருக்கும் என்ன பண்றோம், சும்மா இருக்க என்ன பண்றீங்க, சும்மா இருக்கும் டிவி பாக்குறீங்க, டிவி பார்க்கும்போது வழி கலைச்சு போடுது. அந்த இவ்வளவு விஷயம் போகுது, புத்தி வேலை செய்யுது, மனசு வேலை செய்தா, உடம்பு வேலை செய்தா. இப்படி சும்மா யாரும் இருக்கிறது இல்ல, சும்மா இருக்கும் போது டிவி பார்த்தேன், சும்மா இருக்கும் போது புக்கு படிச்சேன், அப்ப சும்மா இல்ல. இப்படி சும்மா இருந்தா இந்த புத்தி அடுக்கி வைக்கும், மனசு அடுக்கி வைக்கும். இதுக்கு பேர் தியானம் சொல்லலாம், சும்மா இருக்கீங்கன்னு சொல்லலாம், சொல்லிக்கலாம். இப்படி யாரும் சும்மா இருக்காதனால காலையில எந்திரிச்சோன்ன ரெண்டையும் களைச்சு போட்டு களைச்சு போட்டு களைச்சு போட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் களைச்சு போட்டுருக்கனால நைட்டு 10 மணிக்கு படுத்த உடனே முதல்ல உங்க புத்தியும் மனசும் எவ்வளவு களைச்சு போட்டிருக்கோ இதெல்லாம் அடுக்கி வைக்காம உங்களுக்கு தூக்கம் வராது. அது அடுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் ஓய்வு. அப்போ நீங்க எதுக்கு வேலை கொடுத்தீங்களோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அதான் கேட்கும். உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும், உடம்புக்கு வேலை கொடுக்கல தூக்கம் வரல, என்ன பண்ணுது, நைட்டு 10 மணிக்கு படுத்தோன்ன மனசு களைச்சு போடுறது அடுக்கி வைக்குது, புத்தி அடுக்கி வைக்குது. பாருங்க பகலெல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்கும், நைட்டு படுத்தா தீர்வு கிடைக்கும். படுத்து தூங்குறதுக்கும் நடுவில் தான் எல்லாத்துக்கும் வாழ்க்கை தீர்வு கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த நைட்டு 10 மணிக்கு படுத்தோன்னதான் யோசிப்பீங்க, சே பாக்கெட்ல ஒரு 10,000 வச்சிருந்தேன், சே அதை கொடுக்கணும் மறந்து போயிட்டேன், ஏன் இந்த மாதிரி பேசினேன், சே பேசிட கூடாது, நாளைக்கு போய் இந்த வேலையை பண்ண மறந்துட்டேன். இப்படி பாருங்க எல்லா விஷயமும் இன்னைக்கு பண்ண எல்லா தப்பு சரி கரெக்ட் எல்லாமே அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல புரியும்.
எல்லாம் புரிஞ்சு இந்த மனசும் புத்தியும் இன்னைக்கு எவ்வளவு களைச்சு போட்டு தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வரவே வராது. பல பேருக்கு பல பிரச்சனை. ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்காங்க, அதன் உள்ள ஒரே பிரச்சனை, நம்ம வீட்டுக்கார் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாரா, நம்மளோட வீட்டுக்கார் நம்ம ஓட்டு போயிடுவாரோ, அதற்குள்ள பிரச்சனை. நைட்டு 10 மணி விடுது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மூச்சுக்கு எங்க போகும், எங்கேயும் போகாது, தூக்கம். இப்படி பகல் ஃபுல்லா இருக்கிற பிரச்சனைக்கு அந்த அரை மணி நேரத்தை தீர்வு கிடைக்குது. செக் பண்ணி பாருங்க, ஆசைப்படுவீங்க இன்னைக்கு நடந்த மன போராட்டத்துக்கு புத்தி போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்காம தூங்க முடியாது, அடுக்கி வைக்கிறது. ஆட்டோமேட்டிக் மெடிடேஷன், நீங்க தனியா மெடிடேஷன் பண்ண வேண்டாம், அந்த மெடிடேஷன் அந்த தியானத்தை புரிஞ்சுக்காம வேலை பண்றோம். படுத்துட்டு ஏன் தூக்கம் வரல, ஏன் தூக்கம் வரல, ஒரு பிபி அதிகமாயிருச்சோம், சுகர் அதிகமாயிருச்சோம், அதுவும் இது நினைச்சு மறுபடியும் மறுபடியும் களைச்சு போடுறோம்ல, அப்ப என்ன ஆகுது, இந்த புத்தி மனசு மறுபடியும் களைஞ்சு போய் தூக்கம் இன்னும் லேட்டா இருக்கு. அப்ப படுத்தவுடனே யாருக்கும் தூக்கம் வருதோ உங்க மனசு புத்திக்கு வேலை கொடுக்கல, கள்ளம் தொடங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, படுத்தவுடனே தூங்கிடுவோம் மாதிரி மதராச கள்ளம் தொடங்கலாம். ஏன் மனசுக்கு புத்திக்கு வேலை இல்லை, தூக்கிட்டாங்க படுத்தவுடனே. யாராலும் ரொம்ப நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறீங்களோ உங்க உடம்புக்கு வேலை கொடுக்கல, புத்திக்கு மனசுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, தூக்கம் வேண்டாம். படுங்க, புரண்டு புரண்டு படுப்பீங்க, புத்தி மனசு அடுக்கி வைக்கும், அடுக்கி வச்ச உடனே தூங்குவீங்க. தூங்கினா அதுவே எந்திரிக்குமா, வேலை முடிஞ்சதா? நீங்களும் 8 மணி நேரம் தான் படுத்திருப்பீங்க, இன்னொருத்தரும் 8 மணி நேரம் தான் படுத்திருப்பாரு, அவர் 8 மணி நேரமும் தூங்கியிருப்பாரு, நீங்க 4 மணி நேரம் புரண்டு படுத்திருப்பீங்க, 4 மணி நேரம் தூங்கியிருப்பீங்க, போதும். ஏன்னா நீங்க யாரு புத்திக்கு மனசு வேலை கொடுக்குறீங்களோ உடம்புக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க, அப்ப 4 மணி நேரம் கொடுத்துருக்கீங்க, போதும். அப்ப கம்மியா தூங்கினாவே போதுங்கிறது புரிஞ்சு போச்சுன்னா முதல்ல கவலை இருக்காது, சீக்கிரம் தூங்கிடுவீங்க. இன்னொரு விஷயம், படுத்த உடனே யாருக்கு தூக்கம் வரலையோ நமக்கு தூக்கம் வேண்டாம், நம்ம ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம் நினைச்சாவே சீக்கிரம் தூக்கம். ஏன்னா உடம்பு என்ன பண்ணும், மனசு என்ன பண்ணும், நாம அதை கண்டுக்கலன்னா அதுதான் சீக்கிரம் அடி வச்சு தூங்கிடும். நாம என்ன பண்ணுவோம், படுத்துட்டு ஏன் தூக்கம் வரல, ஏன் தூக்கம் வரல, நினைச்சதாலும் இன்னும் களைஞ்சு 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 அடிக்கி வைக்கிறதுக்கு அடிக்கி வச்சு பக்கம் இருக்கும், களைஞ்சு போட்டிருக்கோம், லேட்டாக தூங்குறக்கு. அதனால இனிமேல் படுத்தா தூக்கம் வரலன்னா கவலைப்படாதீங்க, உடம்பு கழிவு இருக்கு, அதுக்கு எப்ப வேணுமோ தூங்கிக்கும், இப்ப வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, சும்மா இருந்தா சீக்கிரம் தூங்க வந்துடும், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தூங்கணும் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது.